வணக்கம் டிசிஆர் நேர்களே, இன்னைக்கு ட்ரை பெப்பர் சிக்கன் செய்ய போறோம். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே மறக்காம பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க. ட்ரை பெப்பர் சிக்கன் எப்படி செய்யறதுங்கிறத இப்ப நம்ம பார்க்கலாம். ஒரு பாத்திரத்துல ஒரு கிலோ சிக்கன் எடுத்துக்கோங்க. இதோட கொஞ்சம் உப்பு, அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டு கலந்துக்கோங்க. கலந்தாச்சு, இதை தனியா எடுத்து வச்சுக்கோங்க. அடுப்புல கடாய வச்சுக்கோங்க. கடாயில ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டு வறுத்துக்கோங்க. வறுத்தாச்சு, இறக்கிடலாம். வறுத்த மிளகு சீரகம் சோம்பு பொடிய அரைச்சுக்கோங்க. அரைச்சத தனியா எடுத்து வச்சுக்கோங்க. அடுப்புல கடாய வைங்க. கடாயில மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊத்துங்க. எண்ணெய் சூடாயிருச்சு, அரைச்சத கடாயில போடுங்க. இதோட பொடியா நறுக்கி வச்சிருக்க அஞ்சு பல் பூண்டு போட்டு வதக்குங்க. இதோட நாலு மிளகாய் வத்தல் போட்டு வதக்குங்க. இதோட நீளமா நறுக்கி வச்சிருக்க மூணு பச்சை மிளகாய் போட்டு வதக்குங்க. இப்போ பொடியா நறுக்கி வச்சிருக்க ரெண்டு பெரிய வெங்காயம் போட்டு வதக்குங்க. இதோட பொடியா நறுக்கின பாதி தக்காளிய போட்டு வதக்குங்க. இப்போ கலந்து வச்ச சிக்கனை போட்டு வதக்கலாம். இதோட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கோங்க. கடாய மூடி அஞ்சு நிமிஷம் வேக விடுங்க. அஞ்சு நிமிஷம் ஆகிருச்சு, மூடிய திறந்து கொஞ்சம் தண்ணி ஊத்தி கலக்கிக்கோங்க. இதோட தேவையான அளவு உப்பு போட்டு கலந்துக்கோங்க. கடாய மூடி பத்து நிமிஷம் வேக விடுங்க. பத்து நிமிஷம் ஆகிருச்சு, மூடிய திறக்கலாம். இதோட ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டு கலந்துக்கோங்க. இதோட ரெண்டு ஸ்பூன் கறி மசாலா போட்டு கலந்துக்கோங்க. ரெடி ஆகிருச்சு, அடுப்புல இருந்து இறக்கிடலாம். இப்போ சூப்பரான ட்ரை பெப்பர் சிக்கன் ரெடி ஆகிருச்சு. நீங்களும் வீட்ல இதை செஞ்சு பாருங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே மறக்காம பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க.